என்ன மற்றவர்களுடைய விஷயத்தில் மற்றவர்களுடைய விஷயத்தில் கஃப்லாவை உண்டாக்கி கொள்ள வேண்டும். கஃப்லாவை உண்டாக்குறேன்னா என்ன தகாஃபுல், எப்படி எந்த விஷயத்தில் நான் நடந்து கொள்ளணும், நான் ஒன்றை முடிவெடுத்து தெரிந்து வைத்து செயல்படாமல் இருந்தும் நியாயப்படுத்திக் கொண்டு போய்கொண்டிருக்கணும். இதை மற்றவண்ட விஷயத்தில் வந்து நான் நினைக்கணும் அதே லெவல விட அதிகமாக, அப்படி ஒன்று நடக்காத மாதிரி, அப்படி ஒன்று தெரியாத மாதிரி நாங்கள் இருந்து கொள்வது யாருக்கு சேஃப்டி? எங்களது நன்மைகளுக்கும் எங்களது மார்க்கத்துக்கும் சேஃப்டியானது. இது வாஜிபாக மக்களுக்கு மத்தியிலே விளங்கப்படுத்த வேண்டிய அறிவு சம்பந்தமான செயல்பாடு அல்ல. அது ஒவ்வொரு மூமினும் கண்டால் விளங்கப்படுத்தி ஆக வேண்டும். அதுவல்ல, செயல்பாட்டு ரீதியாக குறை காணக்கூடிய மனப்பான்மை. இமா மஹமது பின் ஹம்பல் சொல்கிறார், திஸ்அத்து அஷாரி ஹுஸ்னில் குலுக் ஃபித் தகாஃபுல், இருக்கிற நட்பண்புகள்லையே பத்தில் ஒன்பது நல்ல பண்புகள் எதில் இருக்குது தெரியுமா? பாராமுகத்தில் இருக்கிறது. எப்படி? கண்டுகொள்ளாமல் இருத்தலில் இருக்கிறது. நட்பண்புகளிலேயே பத்தில் ஒன்பது எதில் இருக்குது? கண்டுகொள்ளாமல் இருக்கிறது, அதை விட்டுடுறது, மன்னித்து விடுவது, கண்டுகொள்வது இல்லை. இதில் தான் பத்தில் ஒன்பது நட்பண்புகள் இருக்கிறது அப்படி என்று சொல்லி இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், அதே போல இமாம் ஷாஃபி சொல்வதெல்லாம் பார்க்க, மாசால தகாஃபுலு மின் ஃபிஅலில் கிராம், இந்த கண்டுகொள்ளாமை என்பது சங்கையுள்ளவர்களின் செயல்பாடு. யாரோட செயல்பாடு? சங்கையுள்ளவர்களின் செயல்பாடு கண்டுகொள்ளாமை. எதில்? தண்ட விஷயத்தில் இல்லை, மற்றவண்ட விஷயத்தில். ஆனால் மாறிக்குது, இப்போ எப்படி இருக்குது? தண்ட விஷயத்தில் கண்டுகொள்ளாமை, மற்றவண்ட விஷயத்தில் தம்முடைய அறிவை முழுசாக நிரூபிச்சது, அறிவை முழுதாக நிரூபிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே பாருங்கள், அதாவது இமாம், அதாவது உஸ்மான் இப்னு ஸாயிதா என்பவர் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் வழியாக சொல்கிறார், அல் ஆஃபியத்து அஷ்ரத்து அஜ்ஸா திஸ்அத்து மின்ஹா ஃபித் தகாஃபுல். ஆஃபியா, ஆரோக்கியமான வாழ்வு, அதாவது சுகதேகமான வாழ்வு இருக்குதே, அது ஒன்பது, அதாவது ஒன்பது வீதம் எதில் இருக்கு தெரியுமா? கண்டுகொள்ளாமையில், கண்டுகொள்ளாமையில் இருந்து கொண்டிருக்கு. அது என்ன கண்டுகொள்ளாமை அப்படி என்று சொன்னீங்கன்னு சொன்னால், ஒரு சில உதாரணங்களை சொல்லலாம். நம்ம வீட்டில் இந்த ஆரம்பிக்கிறதாக இருந்தால், ஒரு செய்தி எங்களுக்கு தெரியும், பதினொரு மனைவியர்கள் ஒன்று கூடியிருந்து தங்களது கணவனை பற்றி பேசி கொண்டார்கள். அந்த செய்தி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை முழுசாக கேட்டுட்டு இருந்துட்டு கடைசியில் அதில் நல்ல ஒருவரை எடுத்து காட்டி, இவரை மாதிரி நான் உங்களோட என்ன செய்வேன், இருந்து கொள்வேன் என்று சொல்லி சொன்னார்கிற செய்தி நம்ம பார்க்குறோம். இந்த புகார் சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி, இதில் அந்த ஒரு பெண்மணி சொல்வான், ஜௌஜி இன் தஹல ஃபஹித் வ இன் ஹரஜ அஸித் வலா யஸ்அலு அம்மா அஹித். என் கணவர் எப்படி இருப்பார் தெரியுமா? இன் தஹல ஃபஹித், வீட்டுக்குள்ள நுழைந்தார் என்று சொன்னால் ஒன்றும் விளங்காதவர் மாதிரியே தூங்கிடுவார், ஒன்றும் விளங்காதவர் மாதிரியே தூங்கிடுவார். அப்படின்னு என்ன, வீட்டில் நம் நுழையிறதுலேருந்து அறிவாளியாக போகிறதில்லை, உங்களுக்கு நிரூபிக்கிறது இல்லை. அங்கே போய் நான் யார், நான் இல்லாத நேரத்திலையும் ஒரு கேமரா மாதிரியே வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறேன், எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டிருந்தேன். அறிவு அங்கே என்ன செய்வதில்லை, நிரூபிப்பது கிடையாது. தகாஃபுல், அங்கே என்ன செய்கிறேன்னு சொன்னால் பிழை என்றா வீட்டுக்குள்ளே ஒன்றுன்னு என்ன செய்ய இருக்கத்தான் செய்யும். மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தில் பேசாமிந்துறதில்லை, அதில் எல்லாரும் பேசாமல் தான் இருக்கிறாங்க, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மாம் இப்னுல் ஜௌசியோட அவரிடத்துல இருந்து ஒருத்தர் கேட்குறாரு, நாங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி எங்களை பராக்காக்கிற வேலைகளில் ஈடுபடுவது மார்க்கத்தில் தடையாண்டு. அவர் என்ன சொன்னார்னா, நீ இப்படி கேட்காமலே அது ஒன்ற நிறைய இருக்குமெண்டார், இப்படி கேட்காமலேயே உள்ளத்தில் நிறைய இருக்குது, கேட்டு வேறு ஐம்பது கூட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, கேட்காமலே இருக்கும் என்றார். அதனால் சில விஷயங்கள் இருக்கிறது நம்ம என்ன செய்வதில்லை, அதை வந்து அப்படி கண்டுகொள்ள வேண்டிய, கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய விஷயங்களாக மார்க்க விஷயங்கள் தான் என்ன செய்யுது, இருந்து கொண்டிருக்கு. உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வலா எஸ் அலு அம்மா அஹித், அகப்பட்டதெல்லாம் பிடிச்சி கேள்வியாக என்ன செய்ய மாட்டார், கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார். இன் ஹரஜ, வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் அசித், வெளியே சிங்கமாக என்ன செய்வார், இருப்பார். இப்போ மாறி நடக்குது, வெளியே போனால் ஃபஹித், உள்ளுக்க வந்தா அசித், சிங்கமாக என்ன செய்யறது இருக்கிறது, நடக்குதா இல்லையா? அப்ப இது இதுக்கு பேர் என்ன தெரியுமா, தகாஃபுல். தகாஃபுல்ல வந்து குடும்ப வாழ்க்கை இருக்குது, அதுலதான் என்ன செய்யறது, குடும்ப வாழ்க்கை இருக்கு. எந்த மனிதனும் கூடுதலாக விமர்சித்துக் கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்களை விரும்ப மாட்டான், மார்க்க ரீதியாக இருந்தாலே தவிர உலக விஷயங்கள் என்ற மனித பிழையுறது. இன்றைக்கு நான் ஒரு விஷயம் கண்டேன், நேற்று சொன்னது இன்றைக்கு நீங்க திருப்பி செஞ்சீங்க அப்படி என்று காலையில சொல்றது, மறுபடியும் ஈவினிங் கண்டுனே காலையில செஞ்சதை ஈவினிங் செஞ்ச மாதிரி இருந்தது அப்படி என்றது, அடுத்த நாள் கண்டு கொஞ்ச காலமாக நான் சொல்ல சொல்ல திருப்பியே சென்று என்ன நடக்கும், இவனை கண்டுகொள்ளக்கூடான முடிவுக்கு என்ன செய்வான் அவன் வருவானே தவிர, தகாஃபுல்லில் என்ன செய்கிறது, அந்த அந்த விஷயத்தை ஒரே இன்திகாது பண்ணி கொண்டிருக்கின்றவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதாவது அந்த இயல்பு விரும்பாது, அந்த இயல்பு விரும்பாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக பாருங்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எப்படி நடந்து கொண்டார்கள் பாருங்கள். என் தோழர்களிடமிருந்து செய்திகளை என்னிடத்தில் வந்து என்ன செய்ய வேண்டாம்,
எத்தி வைக்க வேண்டாம். நான் அவர்களை சாந்தியான உள்ளத்தோடு சந்திக்க விரும்புகிறேன், நல்ல உள்ளத்தோடு சந்திக்க விரும்புகிறேன். எல்லா விஷயங்களை கொண்டு வந்து காதல போட்டு நான் ஒரு பெரிய ஹக்கீமானவன் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் மக்கள் இன்றைக்கு அதில் வேகமாக இருப்பதை நீங்கள் காணலாம். அந்த பகுதியில் மிகவும் வேகமாக இருப்பதை என்ன செய்யலாம், காணலாம். அன்புள்ள சகோதரர்கள், இமாம் அல் ஆமஷ் ஆமஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கலைஞர் சொல்கிறார், அத்தகாஃபுல் யூத்ஃபி உஷர்ரன் கதீரா. இந்த மாதிரி கண்டுகொள்ளாமை என்பது எத்தனையோ தீமைகளை அழிச்சிடும், அதோட மூடிடும், அதை அப்படியே முழுமையாக என்ன செய்துவிடும், அழித்து விடும் என்று சொல்கிறார். ஆனால் நீங்கள் பார்க்கலாம், இந்த விஷயத்தில் மட்டும், மற்றவர்களை கண்டுகொள்வதில் மட்டும் இருக்கக்கூடிய வேகம் தன்னை கண்டுகொள்வதில் என்ன செய்யாது, இருக்காது. தன்னை கண்டுகொள்வதில் இருக்காது. குறிப்பாக பெண்களை பற்றி சொல்கிற நேரத்தில் ஒரு வசனம் சொல்வார்கள் என்று சொன்னால், ஒரு மணி நேரம் மற்றவர்களை நல்லா பேசிவிட்டு நம்மளுக்கே மற்றவனை பற்றி பேச்சு அப்படி என்று எழும்பக்கூடிய ஒரு பண்பு அவர்களிடத்தில் அதிகமாக என்ன செய்கிறது இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பேச மற்றவர்களை பற்றி கூடுதலாக என்ன பேசக்கூடிய பண்பு, மற்றவர்களுடைய விஷயத்தில் தகாஃபுல் என்பதை நம்ம கடைபிடிப்பது அஹ்லாக் குழுக்கள ஒரு பண்பாக சொன்னவர்கள் தண்ட விஷயத்தில் கடைபிடிப்பது குஃபுருடைய ஒரு சிஃபத். பாருங்க எப்படி இருக்கேன், அதாவது தனது விஷயத்தில் ஒரு விஷயத்தை கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டிருப்பது இருக்குது, தவறு இருக்குது, எல்லாத்தையும் கண்டுகொள்ளாமல் போவது காவிர்களுடைய ஒரு சிபத்தாக என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களுடைய விஷயத்தில் இந்த மாதிரி நடக்கிற நேரத்தில் அவைகளை கண்டுகொள்ளாமை என்பது இருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் அஹ்லாக்குடைய ஒரு பகுதியாக என்ன செய்கிறது பார்க்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அப்படி கண்டுகொள்ளாமல் இருந்த செய்திகள் நீங்கள் நிறைய பார்க்கலாம். சஹாபா அதாவது இம்ரான் என் நினைக்கிறேன் ரதியல்லாஹு அன்ஹு, நபி தோழர் சொல்கிறார், அவர் அல்லது ஒரு நபி தோழர் சொல்கிறார், இன்னா லனக்ஷுரு அலா வுஜூஹி கௌமின் வ இன்ன குலூபனா லதலஅனுஹும், சில மனிதர்களை பார்த்து நாங்கள் பல்லிழிக்கிறோம், எங்களது உள்ளங்கள் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன சொன்னேன். எப்படி வசனம் இது, சில மனிதர்களை பார்த்து நாங்கள் பல்லிழிக்கிறோம், எமது உள்ளங்கள் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன. இது வந்து இந்த வார்த்தை எதுக்கு சொல்லப்படுது, எங்களுக்கு தெரிகிறது இவர் மார்க்கத்துக்கு முரணானவர், இவரிடத்தில் உபதேசம் எடுபடாது, தொழுகை கிடையாது, மார்க்கம் கிடையாது, தீனோடு எந்த இதுவும் கிடையாது, உலகத்திலேயே என்னது மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதர், பேச்சுக்காக மட்டும் எங்களோட வந்து மார்க்கத்துக்கு என்ன செய்வார், சம்பந்தப்பட்டுக் கொள்வார். அப்படி என்று இருக்கிற நேரத்தில் எவ்வளவு அட்வைஸ் பண்ணி எடுபடாது விட்டால் மனிதன் அங்கே எடுக்கிற முடிவு என்ன, கண்டுகொள்ளாமல். இதுக்கு பின்னால் என்ன செய்ய முடியாது, சொல்லி முடிச்சாச்சு, கண்டுகொள்ளாமல் என்கின்ற முடிவை என்ன செய்வான், மனிதன் எடுப்பான். இதனால தான் நபித்தோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்த நேரத்தில் ரசூலாங்க என்ன சொன்னாங்க, இப்னுல் ஆஷீரா அப்படின்னாங்க, இவர் போய் வந்திருக்கிறார் என்ன மாதிரி ரசூலாங்க என்ன செய்தார் சொன்னார்கள். அதுக்கு பின்னால் ரசூலாங்க அனுமதிச்சு நல்ல முறையில் சிரிச்சு என்ன செஞ்சாங்க, பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அது குறையாக கேட்டார்கள், என்ன அல்லாஹ்வின் தூதரே இப்படி நடந்து கொண்டீர்கள், இது என்ன அப்படின்றது, அது ஒரு அது ஒரு செயல்பாட்டை பற்றி குறையாக கேட்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், மனிதர்களில் தீமையை ஒதுங்கி அவருடைய தீங்கின் காரணமாக யார் ஒதுங்கி நடக்கிற நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட மனிதர்கள் மிக என்ன மோசமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உடனே இந்த செய்தியை கூட எனக்குத்தான் பொருந்தணும்னு நினைக்கிறமே தவிர மற்றவர்களுக்கு பொருந்தணும் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இதில் கூட நான் ஒருவனாக இருந்து விடக்கூடாது, இதில் கூட நான் ஒருவனாக இருந்து விடக்கூடாது என்று நினைக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மற்ற மக்களோடு நடந்து கொள்கிற நேரத்தில், மற்றவர்களுடைய குறைகளோடு நடந்து கொள்கிற நேரத்தில் உபதேசகர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். அதோடு நமது கடமை என்ன செய்கிறது, அங்கே முடிகிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்று வருகிற நேரத்தில் அது குஃபரில் கொண்டு போய் என்ன செய்துவிடும், சேர்த்து விடும் என்கின்ற மனோபாவத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், பழக வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. ஆனால் இன்றைக்கு தலைகீழாக மாறி இருக்கக்கூடிய ஒரு மனோநிலையை பார்க்கிறோம். அறிவுக்கும் செயல்பாடுகளுக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இடைவெளியை உணராமலும் இல்லை. இந்த இடைவெளி நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய நிலைமையிலோ, நீங்கள் சொல்லி நான் தெரிய வேண்டிய நிலைமையிலோ இல்லை. எங்களது அறிவு அதை சொல்லுகிறது, நம்ம பெரிய ஒரு இடைவெளியில் இருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் செய்வோம் அப்படி என்ற பகுதியிலேயே நாங்கள் என்ன செய்கிறோம், போய்கொண்டிருக்கிறோம். எங்கே இது முடியும், எங்கே போய் முடிய போகிறது, இதனுடைய நிலைமை இரண்டு விளைவுகளை உருவாக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, நாங்கள் தவறி போய் மார்க்கத்தை விட்டு விலகி போய்விடுவோம். இன்னொன்று, தவறான கொள்கை வழியாக அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பிரிவை என்ன செய்யும் அது உருவாக்கும். இந்த ரெண்டும் இல்லாமல் நல்ல பண்புடைய ஒரு சமுதாயமாகவும், எங்களது குறைகளை மற்றவர்கள் வெளிச்சம் காட்டுவதற்கு முன்னாலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும், வெளிச்சம் காட்டக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை அன்போடு விரும்பக்கூடியவர்களாகவும் எங்களது உள்ளங்கள் மாற வேண்டும். மற்றவர்களுடைய குறைகளுடைய விஷயத்தில் கண்டுகொள்ளாத மனிதர்களாக, மௌனிக்கக்கூடிய மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரண்டு
அது மோசமான பண்பை எங்களை விட்டு நீக்கி நல்ல பண்பை எங்களிடத்திலே வர செய்து.